அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் தமிழ் மோட்டிவேஷனல் தாட் சேனல் இந்த வீடியோ பதிவில் விடாமுயற்சியின் சக்தியினை விளக்கும் சிந்தனை வரிகள் சிலவற்றை பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க பார்க்கலாம் விடாமுயற்சி நல்ல அதிர்ஷ்டத்தின் தாய் கனவுகள் நனவாவதற்கு விடாமுயற்சி தேவை நம்புவது மிக முக்கியமான விஷயம் பெரிய படைப்புகள் ஆற்றலால் அல்ல விடாமுயற்சியால் தான் செய்யப்படுகின்றன எதை எளிதாக செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை முதலில் விடாமுயற்சியுடன் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் சாமானிய மனிதனின் சக்தியை விட சாதாரண மனிதனின் விடாமுயற்சி மற்றும் பொறுமை அவருக்கு அதிக மகிழ்ச்சியை தரும் முயற்சி மற்றும் விடாமுயற்சியின் இயல்பான விளைவு திறமை மற்றும் வெற்றியாகும் ஒருபோதும் தள்ளி போடாதே நாளை அல்லது அடுத்த நாள் செய்வேன் என்று சொல்லாதே மெதுவான தொழிலாளர்கள் ஒருபோதும் தங்கள் களஞ்சியங்களை நிரப்ப மாட்டார்கள் தள்ளி போடுபவர்களும் செய்வதில்லை ஆனால் விடாமுயற்சி வேலையை செய்கிறது எந்த ஒரு சாதனையும் ஆசையின் விடாமுயற்சியை பொறுத்ததாகும் இன்று நீங்கள் பார்க்கும் மாபெரும் மரம் ஒரு காலத்தில் ஒரு சிறிய விதையாகத்தான் இருந்தது வெற்றிக்கு தீவிரமான விடாமுயற்சி தேவை மீண்டும் செய்வதற்கு கடுமையான விடாமுயற்சி தேவை மறுபடியும் 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 இறுதியில் உங்கள் வெற்றி விடாமுயற்சியுடன் இருப்பது முக்கியம் ஏனென்றால் செல்வம் விடாமுயற்சி உள்ளவர்களின் கைகளுக்கு மட்டுமே வரும் விடாமுயற்சி எப்போதும் ஒரு மனிதனை பணக்காரனாக்குகிறது விடாமுயற்சியுடன் இருந்தால் மட்டுமே பணக்காரர் ஆக முடியும் விடாமுயற்சியுடன் இலக்கை நோக்கிய மற்றும் விடாமுயற்சியுள்ள மக்களுக்கு கடவுள் எப்போதும் செல்வத்தை வழங்குகிறார் ஒரு நபர் தனது வேலையில் எவ்வளவு விடாமுயற்சியுடன் இருக்கிறார் என்பதை கடவுள் எப்போதும் மதிப்பிடுகிறார் விடாமுயற்சி கடவுளின் கொள்கை கடவுள் எப்போதும் அவருடைய கொள்கைகளுக்கு உண்மையுள்ளவர் இந்த காரணத்திற்காக அவர் விடாமுயற்சியுடன் ஆசீர்வதிக்கிறார் ஒரு மனிதன் விடாமுயற்சியுடன் வேலை செய்யும் இடத்தில் வெற்றி பெறுவான் விடாமுயற்சியால் மட்டுமே மனிதன் விரும்பிய நல்வாழ்வை பெற முடியும் நீங்கள் விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பில் கவனம் செலுத்தும்போது ஒரு நாள் அதிசயத்தை காணலாம் விடாமுயற்சியால் பெரிய கனவுகள் விரைவில் நடக்கும் ஒழுக்கம் அர்ப்பணிப்பு மற்றும் விடாமுயற்சியுடன் நீங்கள் இலக்கை அடைவீர்கள் விடாமுயற்சியுள்ள மனிதன் தனது நேரத்தை தொடர்ச்சியான வேலையில் செலவிடுகிறான் விடாமுயற்சி எளிதானது அல்ல ஆனால் அது இல்லாமல் நம் இலக்குகளை அடைய முடியாது தன்னம்பிக்கை மற்றும் கடின உழைப்பு எப்போதும் உங்களுக்கு வெற்றியை தரும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற மேலும் நல்ல கருத்துக்கள் நல்ல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி